தி ரூஸ்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் மட்டும் நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்கள். சூர்யா உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு அறிக்கைகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எதற்காக? ஒரே ஒரு தேர்வு, நீட் தேர்வு, அதை தடை செய்ய வேண்டும்னு. இந்த நீட் தேர்வுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன? இதற்கு பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகள் ஏதேனும் இருக்கிறதா பற்றிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் காணொலி தான் இந்த காணொலி. நம்முடன் இணைந்திருப்பது ராகுல். வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமாவே பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நீட் தேர்வுக்காக நிறைய மாணவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் 10-12 மணி நேரம் தருதி உழைப்பு இருக்கிறது. ஒரு சில வீடியோகளுக்கு பின்னாடி 2-3 நாட்களும் அந்த உழைப்பு இருக்கிறது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், நோட்டிஃபிகேஷன் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேர மாட்டேங்கிறது. இது வந்து யூடியூபோடைய ஒரு டெக்னிக்கல் எரராக இருக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பல வீடியோக்களுடைய வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து உங்களால் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். எங்களுடைய பணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு உண்மையான தகவல் பல நபர்களுக்கு போய் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள்னா, இந்த சமுதாயத்திற்கு எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், எங்கள் வீடியோக்களில் ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், உங்களுக்கு பிடிச்ச 5 நபர்களுக்கு எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற பல சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் எங்களுடைய என்டையர் டீமுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்குமா, எதற்காக அதே நாள், இப்போது நேற்று நீட்டு முடிஞ்சிருக்கு, நேற்று 4 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நபர்கள் போராட்டம் பண்ணாங்க. காலையில் 9:30 மணிக்கு நீட் பரீட்சை ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:00 மணிக்கெல்லாம் நீட் தேர்வு முடிஞ்சிருச்சு. 4 மணிக்கு ஒரு போராட்டத்தை தொடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை, பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே இந்த போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் நீங்கள் அது போராட்டம்னு பார்க்க முடியாது. போராட்டம் பேரண்ட்ஸுகள் பண்ணலை, போராட்டம் மாணவர்கள் பண்ணலை, இந்த போராட்டம் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் அல்ல, ஒரு அமைப்பை சார்ந்த நபர்கள் தான் இதை பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? அவர்கள் போராடினது தவறில்லை. அங்கே வந்து மாணவர் இல்லை, இல்லை பேரண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்க போராடினது, அதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்னன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீட் தேர்வு அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1-2 மாதம் ஆயிடுச்சு, ரைட்? அப்படி இவங்க நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணணும்னு நினச்சிருந்தால் கூட, இவங்க வந்து ஒரு 15 நாள், 20 நாள், 30 நாள் இல்லை 1 வாரம் முன்னாடியாச்சும் இவங்க ஆரம்பிச்சிருக்கணும், ரைட்? இவங்க தேர்வு முடிஞ்சதற்கு பின் அந்த போராட்டத்தில் இறங்குறதுல எந்த விதமான லாபமும் இல்லை, ரைட்? சூர்யாவுடைய அறிக்கை நேற்று வந்தது, ரைட்? சூர்யா கேட்ட கேள்விகள் நான் சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? சூர்யா கேட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒரு காமன் சிட்டிசனாக, இந்தியன் காமன் சிட்டிசனாக கேட்ட கேள்வி சரியான கேள்வி. பட் அதே சூர்யா 4 நாட்கள் முன்னாடியும் இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியோ கேட்டிருந்தாருன்னா அதோடைய வேல்யூ, இம்பேக்ட் அதிகரிச்சிருக்கும். 3 உயிர்கள் நம்ம இழந்திருக்கோம், வெறும் தமிழ்நாட்டில் மட்டும். பட் நீங்கள் என்டையர் இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தனையோ, ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க, எத்தனையோ குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் முடிஞ்சதற்கு அப்புறம் இவங்க கொடுக்குற அதுக்கு எந்த விதமான யூஸுமே இல்லை. இதுக்கு பின்னாடினா கிளியராக பப்ளிசிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஓகே நாங்களும் போராடுறோங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்களுக்கு உண்மையாக யாரும் பேசுகிறாங்க, உண்மையாக நாங்கள் செய்ய விரும்புகிறோம்னா அது வந்து த்ரூ அவுட் த இயர் அவங்க பண்ணியிருக்கணும். இது வந்து 3வது நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இந்தியா முழுவதும் 4வது நீட் தேர்வு நடந்திருக்கு, சரியா? ஸோ 4 வருஷமும் எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் அவர்கள் நடத்திருக்கலாம். அனிதா 2017 அனிதா இறந்தாங்க. ஸோ முதல் இறப்பு நமக்கு அங்கே நடந்துருச்சு. அதற்கு பின் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல போராட்டங்கள் வெடித்தது. ஸ்கூல், காலேஜ், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்தாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அப்படி இல்லை. ஒரு அனிதாவோட மக்களுடைய அந்த
அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு வீட்டு பெண் இறந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில நாட்களிலேயே அது கம்ப்ளீட்டாகவே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. அந்த குழந்தை இறந்ததுக்கு எந்த விதமான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கங்கே அனிதாவுடைய போஸ்டர் பார்க்கலாம். பட் அனிதாவுடைய போஸ்டர் அவங்க பேரண்ட்ஸ் அடிக்கலை, மாணவர்கள் அடிக்கலை. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு அரசியல் கட்சி தான் அடிச்சிட்டு இருக்கு. அனிதாவுக்கு 25 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிது. அந்த 25 லட்சம் ரூபாயை வச்சு அவங்க எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். தனக்கு நல்ல வீடு கட்டியிருக்கலாம், ஒரு ஏழ்மையான குடும்பம். 25 லட்சம் ரூபாயை அவங்க சமுதாயத்துக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, ஒரு அழகான வடிவத்தில் லைப்ரரி கட்டியிருக்காங்க. அனிதாவுடைய பேரில் ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். அந்த 25 லட்சம் ரூபாய் அவங்க வாழ்க்கை முழுவதும் சம்பாதிச்சிருக்க முடியாது, அவ்வளோ பெரிய தொகை கிடச்சி கூட. ஸோ அந்த அனிதாவுடைய விஷ் அங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த பெண் படிக்க முடியலைன்னா கூட அந்த வட்டாரத்தில் இருக்கிற பல குழந்தைகளுக்கு ஒரு லைப்ரரி கிடச்சிருக்கு. ஸோ எப்படி அனிதா யோசிச்சோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்காங்க, சமுதாயத்திற்காக யோசிச்சிருக்காங்க. அனிதா போன்ற பெண்கள் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. அந்த மாதிரி பெண்கள் தான் டாக்டர் ஆக வேண்டும், சரியா? அந்த மாதிரி பெண்கள் டாக்டர் ஆகிறபோது அதே கிராமத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதே சமுதாயத்துக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீட் தேர்வு போன்ற இந்த மாதிரி பரீட்சையால் சிட்டியில் இருக்கிற பணக்கார மாணவர்கள் தான் வெளியே வருவாங்க. பணக்கார மாணவர்கள் வெளியே வரும்போது எத்தனை மாணவர்கள் கிராமத்தில் போய் சேவை பண்ண இருக்கிறாங்க? தட் இஸ் அ வேலிட் குவெஸ்டின் இல்லையா? இந்த நீட் தேர்வு வந்த காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறான சீட்டுகள், இந்த மெடிக்கல் சீட் வித்துட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங் சீட் வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அடிபட்டுருணும் வேண்டாம். ஒரு நல்ல தாட், அரசாங்கத்துடைய ஒரு நல்ல தாட்டாக இருந்துச்சு. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மிகவும் தவறான ஒரு விஷயம். நீங்கள் மெடிக்கல் சீட் விற்கிறத நிறுத்திட்டீங்க, இன்ஜினியரிங் சீட் விற்கிறது நிறுத்திட்டீங்க, ஆனால் அதே சேம் காலேஜஸ் இன்றைக்கி ஃபீஸை 4 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. ஒரு டாக்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற டாக்டர்ஸ் ஒரு புறம், ப்ரைவேட் காலேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 7 லிருந்து 8 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவே அதிகமான ஃபீஸ்னு நான் சொல்கிறேன், பட் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த நீட் வந்ததுக்கப்புறம் 8 லிருந்து 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த ஒவ்வொரு காலேஜும் இன்றைக்கி 25 லிருந்து 30 லட்சம் ரூபாய் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர்னா 1 கோடி ரூபாயும் தாண்டுது, சரியா? ஸோ ஒரு டாக்டர் 1 கோடி ரூபாய் வாங்கி நீங்கள் ஒரு டாக்டர் உருவாக்குறீங்கன்னா அந்த டாக்டர் டெஃபினட்டாக அவங்க பையிலேருந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேங்க் லோன்ஸ் எடுத்திருப்பாங்க, வீட்டு அடமானம் வச்சுருப்பாங்க, நகையை கொண்டு வச்சுருப்பாங்க, ரைட்? பல விஷயங்கள் இருக்கும். அந்த பையன் மேலே வந்து ஏற்கனவே படிப்புடைய ப்ரெஷர், படிப்புடைய ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை ரீபே பண்ணுற ப்ரெஷர், ரைட்? ஸோ சர்வீஸ் பண்ண மாட்டோம், ஹி வில் நெவர் கோ டு டூ சர்வீஸ் அட் த வில்லேஜ். அந்த பையன் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்கே 2-3 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குதோ அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டு அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ தான் நீங்கள் பில்லை போட்டோம்னா அதே மாதிரி தான் அந்த பையன் பில் போடுவான், அந்த டாக்டர் பில் போடுவான், சரியா? ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுற டாக்டர் உருவாக்கலை, நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் டாக்டர்ஸ்களை மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நபர்கள், போராடுற நபர்கள் இவங்க வந்து அந்த தொடர்ந்து போராடணும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இல்லை கடைசி நாள் எக்ஸாமினேஷனுக்கு போராடுறது வந்து எந்த விதத்துலேயுமே அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு, அந்த ஃபேமிலிக்கு, அல்ல அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போது நீங்கள் நடுவில் சொல்லியிருந்தீங்க பணக்காரர்கள் அதாவது இதுக்கு நிறைய செலவு பண்ணி படிக்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணி படித்து அவங்க ஒரு டாக்டர் ஆகும்போது அவங்க கிராமத்தை கொண்டு போய் வந்து அவங்க சேவைகள் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மருத்துவ படிப்பு படிக்கணும்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையிலோ இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க கம்பல்சரி 3 இயர்ஸ் வந்து சேவைகள் செய்யணும், அப்போ தான் வந்து அவங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படுங்கிறாங்க. மேடம், அது வந்து இந்த நீட் தேர்வுலனால அது அவசியமற்றதாக பார்க்கப்படுது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்களை நீங்கள் வந்து கிராமத்தில் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? அதே ஹாஸ்பிட்டலில் அவங்க தொடர்ந்து 2 வருஷமும் 3 வருஷமும் பணி பண்ணிடுறாங்க.
அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு காட்டிடுறாங்க. கிராமத்துக்கு இந்த குழந்தைகள் போடுறதில்ல, அதுதான் உண்மை. அப்படி கிராமத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற பல அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி சென்னை. சென்னை நீங்கள் எடுத்துக்கோங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, மெட்ராஸ் ஓமந்தூர் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கேஎம்சி, இந்த மாதிரி நீங்கள் விரல் விட்டு எண்ணிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்பென்சரிஸ்கள் இருக்கும். அதே நீங்கள் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தாண்டிடுங்க, சென்னையை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண டிஸ்பென்சரியை விட வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த கூட்டம் சென்னை மக்கள் இல்லை, சென்னையிலேருந்து ஒரு 50%னா 50% சுற்றி இருக்கிற கிராமங்கள், 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மதுரையிலேருந்து கூட இங்கே வருவாங்க, ரைட்? ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த அளவில் பாதிச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ரைட்? 73 வருடங்கள் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி. இன்றைக்கும் நம்ம சிட்டியில் கூட நம்ம ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்க முடியலை. அதே எஜுகேஷன், இந்த குழந்தைங்க இறக்குறாங்க, எஜுகேஷனும் அதே மாதிரி தான். நம்மளுடைய அடிப்படை உரிமை வந்து கல்வி, ஒரு நல்ல மருத்துவம், சுற்றுச்சூழல், தண்ணி, மின்சாரம், நல்ல ரோடு, ரைட், ஜாப் எஷ்யூரிட்டி, செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, இது எல்லாம் தான் நம்மளோட அடிப்படை வசதி. எத்தனை அடிப்படை வசதிகள் உங்களுக்கு கிடைக்குது, சரியா? இன்றைக்கும் விவசாயிகள் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபுட் செக்யூரிட்டி இல்லை. இன்றைக்கும் பல அன்எம்ப்ளாய்டு யூத் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை. இன்றைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்காம எத்தனையோ நபர்கள் இறக்குறாங்க, ரைட்? அதே மாதிரி கல்வி, சரியா? இப்போது ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவிட் இப்போ வந்திருக்கு, கொரோனா வைரஸ் 4 பக்கமும், ஒரு புறம் அரசு மருத்துவமனைகள், இன்னொரு புறம் தனியார் மருத்துவமனைகள், ரைட்? இன்றைக்கி இந்தியாவையே இப்படி தூக்கி கையில் பிடிச்ச டாக்டர்ஸ் யாருன்னா அரசாங்க டாக்டர்கள், சரியா? எங்கே உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து உள்ளே அட்மிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். 99% கோவிட்லேருந்து குணமடைஞ்சு வெளியில் வந்த நபர்கள் அரசாங்க மருத்துவமனைகள். அந்த 1% ஒரு நபருக்கு 8-15 லட்சம், 20 லட்சம் அந்த மாதிரி பில் வாங்கின ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த தனியார் ஹாஸ்பிட்டல், அந்த தனியார் மெடிக்கல் காலேஜஸ் என்ன பண்ணியிருக்கு சமுதாயத்திற்கு, ரைட்? நீங்கள் ஸோ கால்டு அப்போலோ, மியாட் ஹாஸ்பிட்டல், பில்ராத், ஃபோர்டீஸ், குளோபல் ஹாஸ்பிட்டல், பேரை சொல்லுங்கள். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் எத்தனையோ 1000-1000 கோடி ரூபாய் கொடுத்து கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்கள். அரசாங்கம், அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட பிளான் இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட ஹெல்த் மினிஸ்ட்ரினே இருக்குது, அதுக்கான ஒரு தனி பிரிவே இருக்குது. ஒரு அரசாங்கத்தால் சாதிக்க முடியாத விஷயம் ஒரு தனிப்பட்ட தனியார் மருத்துவமனை, தனியார் கார்ப்பரேட்டால் எப்படி சாதிக்க முடியுது, ரைட்? அரசாங்கம் தான் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, அரசாங்கம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இடமும் வழங்குறாங்க, இடத்துக்கு ஒரு சப்சிடி மாதிரி போகுது, பல விஷயங்கள், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேரக்கூடிய பல விஷயங்கள் அரசாங்கம் தான் அமைத்து கொடுக்குறது, ரைட்? இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ பல ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல்களில் ஓபிடி 25% ஏழை மக்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். எத்தனை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நடத்துக்கிறாங்க, ரைட்? உங்களுக்கு ஜுரம்னு போய் ஒரு சின்ன குரோசன் மாத்திரையை கேட்டிங்கன்னா கூட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 500 ரூபா பில் வாங்கிடும், ரைட்? ஸோ இந்த தனியார், இந்த ப்ரைவேட்டைசேஷனில் உங்களுக்கு லாபம் கிடைக்கல, உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைச்சிட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் கல்வி, கல்வியும் அதே பேஸே நம்மளுடைய கல்வி தானே. இன்றைக்கி இந்த குழந்தைகள் இறந்த காரணமே அந்த ப்ரெஷர் தான், சமுதாய ப்ரெஷர், முக்கியமாக சமுதாய ப்ரெஷர். சமுதாயத்தில் எப்படி நடக்குதுன்னா, ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது, என்ன ஆக போகிறீங்கன்னு நீ கேட்கக்கூடாது. பட் எல்லோரும் கேட்குறது வழக்கம், இந்தியாவில் அதை கேட்குறது வழக்கம்.
சரியா கேட்ட உடனேவே சின்ன குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங்லாம் தெரியாது தப்புன்னு அது என்ன சொல்லும்னா நான் போலீஸ் ஆக போகிறேன் இல்லைன்னா டாக்டர் ஆக போகிறேன் சரியா போலீஸ் ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க சமுதாய இம்பாக்ட் டாக்டர் அவங்க பார்த்துருக்காங்க இன்னொரு புறமான சமுதாய இம்பாக்ட் ஸோ குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்க போலீஸ்னால் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் டாக்டர்னால் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஸோ டாக்டர்னால் நல்ல வகைன்னு ஒரு மனசில் ஸோ அனைவருமே அந்த டாக்டர் என்ஜினியர் மட்டும்தான் ஆக விரும்புகிறார்களே ஒழிய வேறு பல துறைகளை பற்றி யாருமே பார்க்குறதில்ல பேசுகிறதில்ல ரைட் ஒவ்வொரு ஸ்கூல் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி படிப்புங்கிறது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் உள்ள பல பழக்க வழக்கங்கள் வந்து குடும்பத்தார்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ உங்கள் மேலே ஒரு குழந்தைய வந்து ஒப்படைச்சிருக்கோம் இந்த குழந்தையோட படிப்பு சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த டீச்சர் இந்த ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் ரைட் அங்கே அந்த டீச்சர் அந்த ஸ்கூல் நிறுவனம் பேக் அவுட் ஆகிடுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க நீங்கள் வந்து இந்த கிளாஸை நீங்கள் சரியாக பண்ணலைன்னு உங்களை வந்து ரிப்பீட் பண்ண வச்சுருவோம் ரைட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் 9வதுலேருந்தே அந்த ப்ரெஷர் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த எஸ்எஸ் பண்ணுற இது வந்து ஒரு டீச்சர் கிளாஸ் டீச்சர்னு எதுக்கு சொல்கிறீங்க கிளாஸ் டீச்சர் வந்து அந்த எல்லா சப்ஜெக்டுக்கான ரிப்போர்ட் அவங்க வந்து சேகரிக்கணும் என் கிளாஸில் 30 நபர்கள் படிக்கிறாங்கன்னா அந்த 30 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு பிடிப்பு இருக்கிறது எதில் இல்லை அது எல்லாமே அந்த கிளாஸ் டீச்சர் தான் பார்க்கணும் அந்த கிளாஸ் டீச்சர் பார்க்குறதே இல்லையே ரைட் அந்த கிளாஸ் டீச்சர் வந்து நீ வந்து 80 மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீ வந்து சயின்ஸ் நீ வந்து மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி நீ படிக்கலாம் அதே நீ வந்து ஒரு 50ல இருந்து 60% வாங்கினேன்னா நீ வந்து காமர்ஸ் எடுத்துக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்க அதுக்கு கீழே ஜஸ்ட் பாஸ் எல்லாம் நீ வந்து ஆர்ட்ஸ் குரூப் 3rd குரூப்புக்கு போயிரு ஸோ அந்த பிரிவினையை வந்து ஒரு ஒரு டீச்சரே பண்ணி கொடுத்துட்றாங்க 3 பாடத்திட்டங்களுமே ஈக்குவலான பாடம் நீ வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ சயின்ஸ் படி நீ பிடிச்சிருந்தா நீ ஆர்ட்ஸ் படிச்சுக்கோ நீ பிடிச்சிருந்தா நீ ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எடுத்துக்கோ யூனோ இட் ஷுட் பி த சைல்ட்ஸ் சாய்ஸ் அது யாருமே கொடுக்கறதில்ல ஸ்கூல் பிரிவுகளை எடுத்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஏபிசி குரூப் ஸோ அந்த மாணவர்களுக்குள்ளேயே அந்த பிரிவு அங்கேயே வந்துடுது நீ ஏ குரூப் நீ பி குரூப் நீ சி குரூப் சி ஏபிசி இஸ் நாட் த திங் ஒரு மாணவர் 35 மார்க் தான் எடுத்திருக்காப்புல ஆனால் அந்த பையனுடைய ஆசை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சயின்ஸ் படிக்கிறதுல இருக்குது அலவ் ஹெம் டு ரீட் த சயின்ஸ் ஒரு மாணவர் 80% மார்க் எடுத்திருக்காரு ஆனால் அந்த பையனுக்கு வந்து அறிவி ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அலவ் ஹெம் டு கம் அண்ட் ஸ்டடி ஒரு பையனுடைய மார்க்கை மட்டும் வச்சு எப்படி அந்த பையனுக்கு வந்து சயின்ஸ் தான் பிடிக்கும்னு நீங்கள் தள்ளிவிட முடியும் கணக்கு தான் பிடிக்கும்னு நீங்கள் தள்ளிவிட முடியும் He may be interested in history and geography and political science, economic. சரியா ஸோ அந்த பிரிவுகளை வந்து ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் 10வது தேர்வுக்கு பின் அவங்க எடுக்கிற அந்த குரூப்புகள்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை விட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் பேரண்ட்ஸே போய் உட்காந்துருப்பாங்க பிரின்சிபல் ரூமில் இல்லை இல்லை சார் எது வேணாலும் பண்ணுங்கள் என் பையனுக்கு வந்து ஏ குரூப் கொடுத்துருங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் காணின பல கனவுகளை குழந்தைகள் வழியாக திணிக்கிறது பெற முயற்சிக்கிறது அதே அந்த பிரின்சிபல் அந்த கிளாஸ் டீச்சர் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் யூனோ இல்லை நீங்கள் வந்து லெட் ஹெம் ஸ்டடி வாட் ஹி வாண்ட்ஸ் அந்த பையனுடைய அசஸ்மெண்ட் அவர்கள் சொல்கிறதில்ல ஒரு சின்ன லாபத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை அந்த பேரண்ட்டுடைய ப்ரெஷரில் வந்தோ கொடுத்துட்றது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாணவர்கள் இன்றைக்கி இந்த இதில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாணவர்களுமே திருச்செங்கோடிலிருந்து மீட்டா மோத்திலால் ஜோதி துர்கா மதுரையிலேருந்து விக்னேஷ் வந்து அரியலூர் ரைட் யாருமே சிட்டியில் பெரிய டவுன்லேருந்தெல்லாம் வந்த மாணவர்கள் இல்லை இந்த எல்லா மாணவர்களையும் நீங்கள் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸாக தான் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து அந்த எஃபோர்டிங் கெப்பாசிட்டி கூட இல்லை ஸோ அந்த எஃபோர்ட் பண்ணாத கெப்பாசிட்டி ஒரு
ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்காங்க பட் அதுக்கு மேலே இப்போ துர்காவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு இந்த வருஷம் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு அனிதாவை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது அடுத்த வருஷம் மறுபடியும் ஸோ அந்த ஒரு வருஷம் கேப்பில் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் புரியுது நான் படித்தது வேறு எனக்கு வர்றது வேறு நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் எனக்கு அங்கே வர்றது சிபிஎஸ்சி சிலபஸ் சி சயின்ஸ் வந்து ஒரு குளோபல் சப்ஜெக்ட் நீங்கள் இந்தியாவில் படித்தாலும் அதே சயின்ஸ் தான் நீங்கள் யூஎஸில் படித்தாலும் அதே சயின்ஸ் தான் ஆனால் அந்த சப்ஜெக்டுக்கான புஸ்தகங்கள் அந்த சப்ஜெக்டுக்கான டீச்சர் அந்த சப்ஜெக்டுக்கான கண்டென்ட் யூனோ நீங்கள் படிக்கிற கண்டென்ட் வேறுபட்டிருக்கு சிபிஎஸ்சிக்கு ஒரு விதமான பாடத்திட்டம் அதே நீங்கள் ஐசிஎஸ்சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சமச்சீர் கல்வி ஸ்டேட் போர்டு அது ஒரு விதமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குற போது ஒரு வாட்டி தேர்வு எழுதின மாணவர் ஃபெயில் ஆன மாணவர் அவங்களுக்கு வந்து ஓஹோ இது வந்து அளவுக்கு மீறின விஷயமாயிருச்சு கோச்சிங் சென்டர் போகாத மாணவர்கள் திறமையாக இருப்பாங்க யூனோ அவங்க வந்து தன்னுடைய ஸ்கூல் எக்ஸாமினேஷனில் 1200 1150 எடுத்திருப்பாங்க சரியா எக்ஸலண்ட் ப்ரில்லியண்ட் ஸ்டூடெண்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் அந்த சிலபஸ்லேருந்து கேள்வி வந்துச்சுன்னா இந்த நீட் மாதிரி தேர்வுகள் 10 வந்து அவங்க டாப் ஆகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு மெத்தடை நீங்கள் கொண்டாந்து திணிக்கிற போது அவங்க வந்து முழிக்கிறாங்க ரைட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சின்ன டவுன்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீட் விட்டுருங்க இன்ஜினியரிங் விட்டுருங்க ஒரு சாதாரண கிராஜுவேட் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வர்றபோது அந்த பையனுக்கு இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு பேச தெரியாது ரைட் அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபுவாக நினச்சிக்கிறாப்புல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் போய் துணிஞ்சு நான் வந்து பரவாயில்ல நான் தமிழ் இன்டர்வியூ கொடுக்குறோம்னா அந்த தைரியம் வர மாட்டேங்கிறது ரைட் இட்ஸ் ஓகே லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் தானே அது ஹிந்தியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் போய் இன்டர்வியூ கொடுங்க அந்த தைரியம் வந்து மாணவர்கள்ட்ட வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு அந்த பேஷன்ஸுங்கிறது இல்லை அளவுக்கு மீறின கோபம் எனக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகிறது கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிற போது பேரண்ட்ஸ்டையும் போக முடியாமல் டீச்சர்ஸ்டையும் போக முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட போனால் சில அலக்கழிப்பாக சிரிப்பாக ஒரு வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன் ரைட் ஸோ தன்னைத்தானே இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் ஒரு சைக்காலஜிஸ்ட் நாங்கள் பேசினோம் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பசங்க வந்து தன்னைத்தானே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தனியாக போய் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க தனியாக போய் தனிமையில் இருக்கிறது விரும்புவாங்க ரைட் கோபம் அதிகமாக வரும் இரிட்டேஷன் நிறைய இருக்கும் செல்ஃப் பிட்டினஸ் இருக்கும் நான் பாவம்ங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில் வர்றபோது பேரண்ட்ஸ் வந்து அங்கே போய் டீச்சர்கிட்ட கலந்துக்கணும் அந்த குழந்தைகள்கிட்டே போய் பேசணும் குழந்தையோட ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசணும் என்னப்பா நல்லா படிக்கிறாப்பில்லையா ஸோ ஒரு 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 ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுடைய குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற நபர்கள்ட்டையும் இருக்கணும் ரைட் அந்த விஷயத்தை வந்து நிறைய பேரண்ட்ஸ் லாக் பண்ணுறாங்க தான் குழந்தைகிட்டையே ஒழுங்காக பேசுகிற காலம் வந்து போயிருச்சு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே மொபைல் ஃபோன் தான் சரி அது பேரண்ட்டாக இருக்கட்டும் அது குழந்தையாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ ஒரு அந்த ஃபேமிலி டைம் சுருங்கிருச்சு ஃபேமிலி டைம்ங்கிறதே இன்றைக்கி இல்லாமல் போயிருச்சு ரைட் ஸோ அந்த ஃபேமிலி டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் ரைட் இதெல்லாம் ஆச்சுன்னா வந்து அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கும் பப்ஜி விளையாண்டதுனால டிக்டாக் பண்ணதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகரிக்காது பிகாஸ் அது வந்து உங்களுடைய சின்ன உலகம் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வர்ற போது ஆக்சுவல் பப்ஜி நீங்கள் விளையாடுவீங்க உங்களோட வாழ்க்கையோட ஸோ அதுதான் உங்களுடைய வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்கள் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வெறும் குழந்தைகிட்ட மட்டும் அந்த இன்ட்ராக்ஷன் வச்சுக்காமல் அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற அனைவருக்குமே அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஸ்கூல் முக்கியமாக ஸ்கூல் ஏன்னா அவங்கள்ட்டே நம்ம அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கோம் ஸ்கூல் அந்த குழந்தைக்கான அசஸ்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும்
ஒரு குழந்தை இங்கிலீஷில் ரொம்ப திறமையாக இருக்கலாம், ஆனால் தமிழில் இருக்காது. ஒரு குழந்தைக்கு வந்து தமிழ் ரொம்பவே அழகாக வரும், மற்ற லாங்குவேஜில் வராது. ஒரு சில குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு ரொம்ப நல்லா போடுவாங்க, ஹிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும், அறிவியல் வராது. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுடைய குழந்தையோடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், அட்லீஸ்ட் சொல்லலாம், இந்த வருங்க உங்களுடைய பையன் வந்து ரொம்ப அழகாக கவிதைகள் எழுதுறாப்புல. கவிதை எழுதுறதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீங்கள் டாக்டர் இல்லாமல் ஒரு எழுத்தாளராகலாம், ரைட். கவிதை எழுதுற நிறைய பேர் ட்ராயிங் பண்ணுறத தடுத்து நிறுத்துவாங்க, என்ன நீ வரைஞ்சிக்கினே இருக்க, ரைட். ஸோ அந்த ட்ராயிங் வரைஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் ஆகலாம். டான்ஸ், மியூசிக், டீச்சர், வக்கீல், யூனோ, வெறும் இன்ஜினியர் அண்ட் டாக்டர் மட்டும்தானே ப்ரொஃபஷனல் இல்லை, எத்தனையோ ப்ரொஃபஷனல்கள் இருக்கே, சரியா. இன்றைக்கெல்லாம் நீங்கள் இன்டர்நெட் உலகம் ஆயிடுச்சு, ஒரு ரெசியூம் பயோடேட்டா எழுதி கொடுத்தே ஆயிரக்கணக்கில் வீட்டில் உட்காந்துங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். உங்களுடைய ஆங்கிலத்தில் பிடிப்பிருந்தால், உங்களுடைய லாங்குவேஜில் பிடிப்பிருந்தால், தமிழில் பிடிப்பிருந்தால், அந்த தமிழில் கட்டுரைகள் எழுதி வீட்டிலே உட்காந்து பல விதத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே. ஸோ சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ கடினமான விஷயம் இல்லை. உங்களுடைய குழந்தைக்கு அந்த தைரியம், மனதைரியம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 கிடச்சா கூட எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் நான் பண்ணுறேன், எனக்கு என் மனசுக்கு என்ன சந்தோஷப்படுத்துதோ அந்த விஷயத்த நான் பண்ணுறேன், ஐ எம் ஓகே, எனக்கு 20,000 தானே கிடைக்குதுப்பா, நோ ப்ராப்ளம், இதை வச்சே நான் மேனேஜ் பண்ணிக்கேங்கிற அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த குழந்தைக்கு வரணும். நான் எல்லாருமே 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனா இட்ஸ் அ பிக் குவெஸ்டன் இல்லையா. ஸோ எல்லாருமே அந்த 100,000 ரூபாய் வேண்டாம், ஆனால் அந்த 100,000 ரூபாய் நீங்கள் இன்றைக்கி ஐடி செக்டரில் போய் பாருங்கள், சரியா. எத்தனையோ நபர்கள் தன்னுடைய ஐடி வேலை பிடிக்காமல் கொஞ்சம் டைம் வெளியில் எப்படியோ கிடச்சிடாதா கேமரா வாங்குவாங்க, சரியா, அங்கங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அவங்க வெளியில் வரணும், ஆனால் பணம் கிடைக்கிது, வெளியில் பணம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பணத்துக்காக ஒரு அடிமை தொழில் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி உள்ள எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போய் கேளுங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ப்ரொஃபஷன், பல டாக்டர்களுடைய பதில் இல்லைன்னு தான் வரும், ரைட். ஒரு டாக்டருடைய அந்த சேவை மனப்பான்மையே இந்த மாதிரி கார்ப்பரேட் கையில் போய் முடிஞ்சிருது. தே கேன் நெவர் பி ஹாப்பி, ரைட். ஒரு மாத்திரையை கூட ஒரு ஏழையான நபர், எனக்கு தெரியுது நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே வந்து வேலை தான் பார்க்குறேன், என்னுடைய கிளினிக் இல்லை, என்னுடைய ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த விவசாயிக்கு வந்து நான் உதவணும்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியாது. ஸோ அந்த மனக்குழப்பம் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு போய் நான் ஒரு மாத்திரையை கூட கொடுக்க முடியலை, அப்புறம் எதுக்காக நான் டாக்டர்னு அந்த நபர் சிந்திக்கிறார் இல்லையா, அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த ப்ராக்டிக்கல் திங்ஸ் விச் எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயங்கள்ல குழந்தைகள் மீது அதை எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரிதான் சமீபத்தில் ஒரு சில பேர் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அதுக்கு தான் வந்து இடம் காலியாக இருக்கு. மற்ற இதை நீ படித்தனா உனக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்காது, அப்போ நீ வேலை கிடைக்கலனா உன்னால நாங்கள் எல்லாமே வாழ முடியாது, நாங்கள் எல்லாமே வாழ முடியலன்னா உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், உனக்கு நீ எப்படி ஒரு குடும்பம் வருங்கிற ஒரு சின்ன வயசுல அந்த பயத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு தூண்டி விடுறதா இருக்கா. இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வார்த்தை சொல்றேன், மன திருப்தி, மன நிம்மதி. எனக்கு இவ்வளவு கிடைச்சா எனக்கு போதுங்கிற திருப்தி எனக்கு வந்துருச்சுன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நான் பார்த்தேன்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 20,000 இல்லை 30,000 நான் வந்து இன்னும் நல்லா திறமையாக அதை பாலிஷ் பண்ணி, அந்த 100,000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லை, அந்த 100,000 ரூபாயும் அந்த பையன் சம்பாதிப்பான், ரைட். மானா இந்த டாக்டரேட் படித்து தான், இன்ஜினியரிங் படித்து தான் நான் அந்த 100,000 ரூபாய் வாங்கணும்னா அது எல்லாராலையும் முடியாது, ரைட். இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன, நம்ம இழந்தது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச 3 இழப்புகள், ரைட். அதே அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா, அந்த குழந்தை கிரிக்கெட் விளையாண்டுருப்பான், அந்த பெண் வந்து ஏதோ ஒரு கோலை போட்டியோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அது அதிலே விட்டுருந்தீங்கன்னா, மேபி அதையும் நீ பண்ணு இதையும் நீ பண்ணு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இந்த நீட் படிக்கிற இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி அந்த மாணவர்களை போய் பாருங்கள், ஒரு ரூம் அடைச்சிட்டு 24 hours அதுக்குள்ளே இருப்பாங்க, வெளியிலே வரமாட்டாங்க. ஏன்னா
நீட் தேர்வு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸாமினேஷன், அதில் வந்து நம்ம பாஸே ஆக முடியாது. பிகாஸ் இது வந்து அரசாங்கத்து மேலே தவறு இருக்குது. ஈக்குவலாகவே நம்மளுடைய எக்ஸாமினேஷன் இந்த சென்ட்ரலைசேஷனு நீங்கள் திணிக்கிறீங்க, ஆனால் அதுக்கான பாடத்திட்டம் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணீங்களா? அதற்கான கேள்விகள் நம் நாட்டு அரசாங்கம் கேட்டிருக்கா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மத்திய அரசாங்கத்திட்டு கேட்டிருக்காங்களா? 38 எம்பிக்கள் இருக்கிறாங்க நம்மகிட்ட, எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர். சரியா, நீங்கள் நீட் எடுத்துகிட்டு வரீங்க, ஐ சப்போர்ட் நீட் அப்படின்னு வச்சுக்கலாம். நீட் வந்து வரணும், நீட் நீங்கள் எழுதுங்க, ஃபைன், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் டெல்லியில் படிக்கிற ஒரு மாணவருக்கும், மகாராஷ்டிராவில் படிக்கிற ஒரு மாணவருக்கும், தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு மாணவருக்கும், தமிழ்நாட்டிலேயே சிபிஎஸ்சியிலேயோ இல்லை ஐசிஎஸ்சியில் படிக்கிற மாணவருக்கும், ஒரு மெட்ரிகுலேஷனில் சமச்சீர் கல்வியில் படிக்கிற ஒரு மாணவருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் அந்த புஸ்தகத்துக்களையே நீங்கள் பாருங்களே, அவங்க யூஸ் பண்ணுற புக்ஸ்களையே நீங்கள் பாருங்கள், புஸ்தகங்களில் எந்த விதமான தவறும் இல்லை. ரைட், ஒரு கவர்மெண்ட் ஒரு புஸ்தகம் அச்சடித்து கொடுக்குதுன்னா கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அதே புக்கு தான் யூஸ் ஆகணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன புஸ்தகங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே புக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் போகணும். ரைட், அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய வேலை வந்து சென்ட்ரலைசேஷனுங்கிற பேரில் எல்லா மாணவரையும் ஒரே லெவலில் பார்க்குறது இல்லை. ரைட், நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு நீட் வைங்க, ஸ்டேட்டுடைய சிலபஸை வச்சு நீங்கள் நீட் வைங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியாக நீட் இருக்கணும், ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஒரு நீட் தனியாக இருக்கணும், மாநிலங்கள் வாரியாக பிரிச்சுருக்கணும். ரைட், அப்படி நீட் வந்துச்சுன்னா வி அக்செப்ட் இட். நீட் வேண்டான்னு நான் சொல்லலை, பட் தமிழ்நாட்டு மாணவனுக்கு தமிழ்நாட்டு சப்ஜெக்ட் பிரகாரம், தமிழ்நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் பிரகாரம் அந்த கேள்விகள் இருக்கணும். மகாராஷ்டிராவில் படிக்கிற குழந்தைக்கு தனியாக இருக்கணும், ஆந்திரப்பிரதேசில் படிக்கிற குழந்தைக்கு தனியாக இருக்கணும். பிகாஸ் இன்றைக்கி இந்த நீட் எழுதி இந்த மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜில் தான் சீட்டு வாங்க போகிறான். சரியா, இந்த மாணவன் போய் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயோ இல்லை மகாராஷ்டிராலையோ போய் சீட் வாங்க போகிறதில்ல, மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இங்கங்கே வருவாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி நடக்கிற போது அரசாங்கத்துடைய கடமை இது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மெடிக்கல் மினிஸ்ட்ரி இருக்கோ, ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கோ, அதே மாதிரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட வேலை இது தான், யார் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எந்த புக்ஸ் அங்கே யூஸ் ஆகுது. சரியா, கிட்டத்தட்ட 25-26,000 கோடி 26-27,000 crore 2019 சம்பாதிச்சிருக்காங்க நீட் ஜேஇக்கான அந்த கோச்சிங் சென்டர்ஸ்கள். சரியா, ஒரு கோச்சிங் சென்டர் அவ்வளோ பணம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த நீட் தேர்வு படிக்கிற மாணவர்களை 10வதுக்கு அப்புறம் டைரெக்டாக கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிவிட்ருங்களே, எதுக்கு அப்புறம் ஸ்கூலில் நீங்கள் வச்சுருக்கீங்க, எதுக்கு அப்புறம் நீங்கள் 11வது படிக்கணும், 12வது படிக்கணும். லெட் இட் பி, ஒரு கிராமத்தில் படிக்கிற குழந்தையும் வெறும் நீட்டுக்கான சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதே படித்து தட் சைல்ட் கேன் ஆல்சோ வெளியில் வந்துடுறாங்கல்ல. இன்றைக்கி பிரச்சனை அதுதான், கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நகரத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. சரியா, இன்றைக்கி வந்து பல நபர்களுக்கு, இப்போ நீட்டே சப்போர்ட் பண்ணுற நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல நபர்களுக்கு என்னென்னா நீட் வந்துச்சுன்னா ரொம்ப ஈக்குவலைசேஷன் கிடச்சிரும், பட் ஈக்குவலைசேஷன் கிடைக்க மாட்டேங்கிறது மாணவர்களுக்கு. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கிராமப்புறங்களில் சர்வீஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி இந்த சைடு, நீங்கள் கோயம்புத்தூர் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோ போன்ற ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே போயிட்டாங்க. ஆனால் அது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அங்கே உள்ள விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்கும், ஒரு சில சவரன் நகை இருக்கும். சரியா, ஸோ ஒரு ஃபேமிலியில் யாருக்கும் முடியலைன்னா இமீடியட்டாக அவங்க போகிற ஒரே இடம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ரைட், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கையே இல்லை. அவங்கள்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் பணமாக தான் வீட்டுக்கு வருவோம்னு அவங்களுக்கு ஒரு அது வந்துருச்சு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா செயல்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக தேவையே இல்லை. சரியா, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்கள் மட்டும்தான் இந்தியாவில் வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு எங்கேயோ எழுதியிருக்கா? மாநிலங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? எதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மதுரையில் வந்து நான் எய்ம்ஸ் கட்டுறோம்னு நான் சொல்கிறீங்க, அதுக்காக ஒரு பிரச்சாரம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அதற்கான வேலை கூட இன்னும் தொடங்கலை. இன்னையறுதி எய்ம்ஸ்க்கான வேலை தொடங்கலை. ரைட், மத்திய அரசாங்கம் செய்கிறாக விட்டுறாங்க 73-72 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஃபைன். மாநில அரசாங்கம்
உங்கள்கிட்ட தானே நிதி வருது, உங்கள்கிட்ட தானே பட்ஜெட் வருது, நீங்கள் ஸ்கூல்ஸ்களையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியலை, ஹாஸ்பிட்டல்ஸ்களையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியலை. ஏன்னா அப்புறம் எதுக்காக நீங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, ரைட்? அந்தந்த சமுதாயத்துக்கு சார்ந்தபடி நீங்கள் செயலே பட முடியலைன்னா எதுக்காக எலெக்ஷன் வருது நமக்கு? எதுக்காக நாங்கள் ஓட்டு போடணும்? எதுக்காக உங்களை வந்து நாங்கள் வந்து சட்டசபைக்கு அனுப்பிவிடணும்? எங்களுடைய குரலுக்கு நீங்கள் பேசவே முடியலைன்னா, எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலே கொடுக்க முடியலைன்னா, வி டோன்ட் ரெக்வயர் யூ பீப்புள். இப்போ தற்கொலைகளுடைய புள்ளி விவரங்கள்னு பார்க்கும் பொழுது வெறும் தேர்வுக்கான தற்கொலைகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா, இல்லை வேற எந்த தற்கொலைகளும் நடந்துக்கிறது இல்லையா? இல்லைம்மா, தற்கொலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை வைத்து இறக்குற குழந்தைகளுடைய டேட்டா வந்து ரொம்ப கம்மி, குறைவு. ஆனால் அதே நீங்கள் படித்து படிப்பை முடித்ததற்கப்புறம் வேலை தேடி கொண்டிருக்கிற பல இளைஞர்கள், யூத், அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாடி, அவங்க வெளிவிட்ட டேட்டா, சரியா, போன வருடம் மட்டும் 139,123 நபர்கள் இறந்திருக்காங்க. அந்த எண்ணிக்கையிலிருந்து 10.1% இளைஞர்கள் வேலையை தேடிக்கொண்டிருந்த நபர்கள், வேலையில்லாத பட்டதாரிகள் இறந்திருக்காங்க, சரியா? ஸோ இவர்களும் ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். இப்போ தான் படிப்பை முடிச்சிருக்கோம், படிப்பை முடிச்சு நான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் 10.1%, சரியா? ஸோ இதுக்கப்புறம் அதே நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி பார்த்தீங்கன்னா 2019 2,851 நபர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், ரைட்? இவங்க எல்லாருமே வேலையை தேடிக்கொண்டிருந்த நபர்கள். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டேட்கள் தான் வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கும் இடங்கள். இந்த மாதிரி மாநிலங்களில் தான் இந்தியாவில் உள்ள பாதிக்கும் மேலே மொத்த இந்தியாவில் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்கள்லேருந்து 50% மேலே இதே 4-5 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி தற்கொலையில் 2வது இடத்துல இருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்நாடகா, 2வது மகாராஷ்டிரா, 3வது தமிழ்நாடு. ஸோ புள்ளி விவரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், குடும்ப பிரச்சனைகளில் தற்கொலை பண்ணுற நபர்கள் வந்து 32.4%, அந்த 135,000 நபர்களில் 32% மக்கள் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். இல்னஸ், உடம்பு முடியாத நபர்கள் 17%. இந்த ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள், இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதே அந்த காலேஜ் பருவம், அந்த பேச்சுலர்ஸ்கள் அந்த மாதிரி தான் அங்கே ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதையும் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த இளைஞர்களாக தான் இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் மேரேஜ் இஷ்யூஸ், அதுவும் அதே காலகட்டம் தான், 20-25-27 வயதுக்குள்ளே இருக்கிற நபர்கள் தான் இந்த இதில் ப்ராக்கெட்டில் வருவாங்க. லவ் ஃபெயிலியர், 17-16 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 20-25 வயசு எழுதி லவ் ஃபெயிலியர், அவங்களும் இதே ப்ராக்கெட்டில் தான், இளைஞர்கள் ப்ராக்கெட் தான். அப்புறம் ஃபெயிலியர் இன் எக்ஸாமினேஷன், வெறும் நீட்டு ஜேஇ போன்ற இது மட்டும் இல்லை, கேஷுவலாக ஒரு 12வதில் நான் பப்ளிக் எக்ஸாமில் நான் இறந்துட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், 10வது நான் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி நான் ஃபெயில் ஆகிட்டேன், அங்கே இறக்குறவங்க இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இளைஞர் ப்ராக்கெட் தான். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் 2%, இவங்களும் இதே யங் கேட்டகரி தான், சரி? அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் இன் கரியர் ப்ராப்ளம், என்னுடைய எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது, என்னால் வேலை பார்க்க முடியலை. அகெயின் அந்த இம்பேஷண்ட்டான யங் ஜென்ரேஷன் தான், சரியா? வெறும் இந்த ஃபேமிலி ப்ராப்ளமை விட்டு மற்றது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை டார்கெட் பண்ண விஷயந்தான், சரியா? கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சொத்து விவகாரம், சொத்து விவகாரம் வந்து அவ்வளோவா யங்ஸ்டர்ஸ்க்கு வராது, ஸோ எல்டர்லி பீப்புள் தான். பட் நீங்கள் ட்ரக்ஸ்லேருந்து, மேரேஜ் பிரச்சனையிலேருந்து, லவ் ஃபெயிலியர்லேருந்து, பேங்க்ரப்சி, பேங்க்கில் பணம் இல்லாத விஷயங்கள், ஃபெயிலியர் இன் எக்ஸாமினேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் கரியர், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான், சரியா? இந்த இறக்குற நபர்களுடைய அதிகபட்சமான அந்த கேட்டகரி 18-30 வயசுக்கான நபர்கள்.
சரியா? இப்போ நேற்று மூணு குழந்தைகள் இறந்துருக்காங்க, அவங்களுடைய அதுவும் அதே தானே 17 வயசு 18 வயசு. ஸோ இந்த 18 இருந்து 30 வயசுக்கான நபர்கள் தான் அதிகமான அளவில் தற்கொலை செய்து வருகிறார்கள். இதுதான் ஆக்சுவலான இன்றைக்கி உள்ள நிலவரம் இந்தியாவில், இது தான் நடக்குது. ஸோ இப்போ என்னென்னா, பல நபர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குறீங்க, நீட் வேண்டாம்னு சொல்கிறீங்க, நீட் வேணும்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. நீட் வேண்டாம் வேணுங்கிற விவாதம் வந்து செகண்டரி. உங்களுடைய பேஸான அந்த அடிப்படை கல்வி முறை அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். சரியா? ஆமாம், சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுனா நீங்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சமப்படுத்துறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு அரசு பள்ளிக்கும் ஒரு ப்ரைவேட் பள்ளிக்கும் இருக்க அந்த நடுவில் இருக்கிற கேப், அதே நீங்கள் முடிக்கணும். ரைட்? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், என் குழந்தை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் படிக்கிறது, இல்லை இந்த ஸ்கூலில் சேர்த்தா தான் என்னுடைய குழந்தைக்கு வந்து நல்ல படிப்பு வரும், அந்த அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். பெருமைக்காக பல ஸ்கூல்களை தேடி போகிற காலம் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்லனா இல்லை, இல்லை உங்கள் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு அவமானம். ஒரு கூலி தொழிலாளி கூட இன்றைக்கி கஷ்டப்பட்டாச்சும் ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்புகிறத வந்து பெருமையாக பார்க்குறாங்களே ஒழிய, அரசாங்க ஸ்கூல்களுக்கு யாருமே அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. ரொம்ப எதுவுமே இல்லை, எனக்கு வழியே இல்லைன்னா தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போகிறாங்க. எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இல்லை, எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ப்ராப்பரான பில்டிங் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகளோட குழந்தைகள் அந்த ஸ்கூல்களுக்கு போறதில்லை. நீங்க வந்து அரசு ஊழியர், உங்களுக்கு வந்து கட்டாயமாக நீங்க வந்து உங்களுடைய குழந்தைய இந்த ஸ்கூல்ல தான் நீங்க சேர்க்கணும், நீங்க அரசாங்க ஸ்கூலுக்கு தான் நீங்க அனுப்பி விடணும்னு நீங்க ஒரு லாவை கொண்டுட்டு வாங்க. அடுத்த நிமிஷமே இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைச்சிடும். அதே நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் 25% ஏழை மக்களுக்கு சேவை பண்ணலைன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் அதை கேன்சல் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா சலுகையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. ரைட்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7000க்கு மேலே நீங்கள் கோவிட் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் நார்மல் பெட்டுக்கு சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7000 ரூபாயே அளவுக்கு மிஞ்சின அமௌண்ட்டு, ஆனால் அந்த 7000 ரூபாய்க்கான அந்த அறிக்கையை கூட இவங்க மதிக்கிறதில்லை. சரி, அரசாங்கம் வெளிவிட்டது 7000 ரூபாய், ஆனால் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போடுறது அதே 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா தானே. ஸோ அரசாங்கம் கொடுக்குற அறிக்கைகளை யாருமே மதிக்கிறது இல்லை. ஸோ அரசாங்கம் தான் ஒழுங்காக செயல்பட மாட்டேங்கிறது. ஸோ முக்கிய மூல காரணம் யாருன்னா, இங்கே வந்து அரசாங்கம், அரசாங்கத்துடைய பாலிசிஸ், அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்த ஒரு சில வேலைகள் அவர்கள் வந்து ஒழுங்கான முறையில் அதை பார்க்குறதில்ல. ஸ்கூல்கள் மேலே கேட்ச் வைக்கணும், ஸ்கூல்களுடைய ஃபீஸ் மேலே கேட்ச் வைக்கணும், ஸ்கூலில் கொடுக்கப்படுற அந்த புஸ்தகங்களை நீங்கள் பார்க்கணும், அந்த ஸ்கூலில் போதுமான அளவில் சுகாதாரம் இருக்கிறதா, அங்கே உள்ள டீச்சர்ஸ்கள் நல்லா இருக்கிறார்களா, சரியா அங்கே கவுன்சிலிங் நல்லா நடக்குதா, எக்ஸாமினேஷன் நீட் ஜெய் போன்ற எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமாக அங்கே கவுன்சிலிங் நடந்தே ஆகணும். நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா பரவாயில்ல, உனக்கு வந்து இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அந்த டீச்சர் சொல்லணும். அதே நீங்கள் இந்த பணம் வாங்குறாங்க பாருங்கள், ஆகாஷ் இன்ஸ்டிடியூஷன் போல் பெரிய பெரிய இவங்க வந்து வெறும் பணம் பார்க்குறத மட்டும்தான் அவங்களோட தொழிலை பார்க்குறாங்களே ஒழிய, அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையோடைய வாழ்க்கையை நான் எப்படி ஒழுங்கான ட்ராக்கு கொண்டு வரணும். சரி பரவாயில்ல, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா நோ ப்ராப்ளம், நீ வந்து மறுபடியும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம், அப்போவும் ஃபெயில் ஆகிட்டேன்னு இன்னொரு வாட்டி எழுதலாம். அந்த ஊக்கத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்குறது என்ன தெரியுமா, அவங்க வந்து ஒரு பொய்யான ப்ராமிஸை தான் அந்த குழந்தைகள் மனசில் விற்கிறாங்க. நீ வந்து ஆகாஷில் வந்து சேர்ந்துட்டேன்னா, நீ வந்து இந்த பர்டிகுலர் கோச்சிங்கில் வந்து சேர்ந்துட்டேன்னா நீ வந்து நீட்டு பாஸ் பண்ணிடுற, நீ டாக்டர் ஆயிடுவேன். ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஸ்கூலுடைய ரிசல்ட் 100%, என்னுடைய ஸ்கூலோட ரிசல்ட், ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகாது. குழந்தை ஃபெயில் ஆகிறது சாதாரண விஷயம் தானே, ஏன் அதை வந்து இவ்வளோ பெருசாக காட்டுறீங்க? குழந்தை ஒரு பரீட்சை எழுதியிருக்காக, அந்த பரீட்சைக்கு வெற்றி தோல்வி ரெண்டுமே தானே இருக்கும். ஸோ எப்படி வெற்றி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தானே தோல்வியும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தோல்வியே தெரியலைன்னா எப்படி அது வாழ்க்கையை சந்திக்க போகிறது? இந்த மூணு குழந்தைகளும் பயந்து இறந்த காரணமுமே இந்த மாதிரி ஃபேக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், ஃபேக்கான ஸ்கூல்கள், ஃபேக்கான சோஷியல் ப்ரெஷரில் நீங்கள் வாழ்கிறது தான். தோல்வியை வந்து நீங்கள் காட்டுறதே இல்லை உங்களுடைய குழந்தைக்கு. தோல்வி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு டேஸ்ட்டே தெரியலை. ஸோ அந்த தோத்துட்டோம்னா என்ன ஆகும்,
என்னை வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க மாட்டாங்க, நான் எப்படி முகம் காட்ட போகிறேன், என் பேரண்ட்ஸை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேங்கிற ஒரு மிகப்பெரிய பயம். ரைட், இன்றைக்கி காலகட்டத்தில் நீட்டை வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீட் இருக்கணும், ஆனால் நீட்டை வந்து பாஸ் பண்ணி வைக்கணும். டில் த டைம் உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமை நீங்கள் சரி பண்ணுறதே நீட்டை தள்ளி வைங்க. சரியா, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் எல்லாமே சமமாக இருந்ததுக்கப்புறம் நீட்டு வைங்க. அப்போது அந்த குழந்தைகள் தேர்வி அந்த தேர்வில் வெற்றி பெறலைனா, தென் வாட் எவர் யூ ஆர் டூயிங் நவ் இஸ் ரைட்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். சரியா, அந்த ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் நீங்கள் கொடுக்காமல் இந்த மாதிரி தேர்வுகளை நடத்துகிறது வந்து மிக மிக தவறான விஷயம், மிக கொடூரமான விஷயம். குழந்தைகளுடைய பர்சனல் லைஃப்பில் இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஒட்டுமொத்த சொசைட்டி, ஒட்டுமொத்த சமூகமே அந்த குழந்தையை எதிர்த்து தான் செயல்பட்டுருக்காங்க. குழந்தை மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. சரியா, குழந்தைக்கு வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நான் இறந்துட்டால் எல்லாமே முடிஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்க இறந்ததுக்கு பின் தான் பல மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு டேபு. வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய அப்பா அம்மா வந்து உங்களையும் நினச்சிருப்பாங்க. என் குழந்தை இன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா அவள் டாக்டராக இருப்பாங்கிற ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க. அவங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒழுங்காக வாழ முடியாது, சாகவும் முடியாது. ரைட், ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா கவுன்சிலரை போய் பாருங்கள், பேரண்ட்ஸ்கிட்ட போய் கலந்துக்குங்க, பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசுங்க. பேசுகிறத விட வேறு எதுவுமே நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி மனவிட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா பல விஷயங்களை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ நீட் தேர்வு யாருமே வேணான்னு சொல்லல, ஆனா மாநில அரசுகளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ சீட்டுகளுக்கான அந்த தேர்வினை மாநிலங்களவிலேயே வந்து நடத்தலாம் அப்படிங்கறதுதான் இப்ப முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது இல்லாம குழந்தைகளுடைய மனதில் என்ன இருக்கிறது, அவங்க என்ன எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்கிறத பெற்றோர்கள் உட்பட குழந்தைகளை சுற்றியுள்ள சமுதாயத்தில் இருக்கிற அனைவருமே வந்து பங்கெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எண்ணத்தை புகுட்ட வேண்டியது நம்ம அனைவரின் ஒரு கடமையாக இருந்துட்டு இருக்கு. உங்களை சுற்றி இருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுங்க. உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கற்பனைகளை அவர்கள் மேலே திணிக்க வேண்டாம். ஒரு குழந்தைக்கான தனி இண்டிவிஜுவாலிட்டி, அந்த குழந்தைக்கான தனி ஐடென்டிட்டியை அந்த குழந்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த மாநிலங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ சீட்டுகளுக்கான தேர்வை மாநிலங்கள் வாரியாகவே அந்த தேர்வினை நடத்த வேண்டும்ங்கிறது தான் ஒரு கேட்கப்படக்கூடிய ஒரு முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. குழந்தைகள் மீது எப்பொழுதுமே மற்றவர்களுடைய அந்த ஒரு எண்ணங்களை திணிக்கவே கூடாது. அப்படி திணிப்பதன் வாயிலாக வெளிப்படக்கூடியதுதான் இந்த தற்கொலைகள். குழந்தைகளுக்கு என்ன தேவை, அவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை கேட்டறிந்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம். வணக்கம்.